எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஆன்லைன் வகுப்புல ஞாயிற்றுக்கிழமை தர பரிசாக சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய என்ன தருவார் சுக்கரன் அப்படிங்கிற தலைப்புல இப்ப பார்க்க போறோம். சென்ற வாரம் நம்முடைய அமைப்புல வந்து சுக்கரன் யாருக்கு எதிரி, யாருக்கு நண்பர், எப்படிப்பட்ட தன்மைகள்ல ஒரு ஜாதகத்தில் இருந்தா அவர் எப்படிப்பட்ட அமைப்புகளை ஒருவருக்கு கொடுப்பார். ஏன்னா பொதுவாகவே சுக்கரன் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்புகள் உள்ள ஒரு கிரகம். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாதவர்கள், பெரிய அளவில் ஆர்வம் இல்லாதவர்கள், ஒரு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் சொல்வது என்னவா இருக்கும்னா, எனக்கு சுக்கரதசையாக ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுக்கரனுடைய தசை வருகிறது. சுக்கரன் என்றாலே ஒரு கவர்ச்சிகரமான கிரகம். சுக்கரதசை வந்து வரப்போகிறது என்றாலே நமக்கு கொட்டி கொடுக்க போகிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேத ஜோதிடத்தில் இருக்கு. அது உண்மையும் கூட. உண்மையை சொல்லப்போனால் சுக்கரன் என்னதான் கெடுதல்களை செய்தாலும் ஆதிபத்திய ரீதியில், என்ன ஆதிபத்தியத்துக்காக பார்த்துருக்குறோம், வீட்டுடைய ஆதிபத்தியம் என்கின்ற ராசி வீடுகளுடைய தன்மைகளை பற்றி என்ன நம்ம விளக்கலை. ஒவ்வொன்றா தான் வந்துட்டு இருக்கிறோம். இதற்கடுத்து சனி இருக்குது, ராகு எது இருக்குது. அப்போ அந்த மூன்று வாரம் கழித்து தான் இப்போது நான் சொல்லுகின்ற ஆதிபத்தியம் மேஷ வீடு என்ன தரும், ரிஷப வீடு என்ன தரும், மிதுன வீடு என்ன தரும், அந்த மேஷ வீடு ஒன்றாக இருந்தால் என்ன தரும், இரண்டாக இருந்தால் என்ன தரும், இது போன்ற அமைப்புகளை பார்க்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக இப்போது இங்கே குவியல் குவியல் குவியலாக வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை ஒட்டு மொத்தமாக ஒரே இடத்தில் குவிக்கும் பொழுதுதான் பலன் என்கின்ற தன்மை வருகிறது என்பதன் அடிப்படையில் இந்த நிலையில, அதாவது என்னதான் ஆதிபத்திய கெடுதல்களை தந்தாலும் தான் இருக்கின்ற வீடு, தான் அந்த லக்னத்திற்கு அந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கின்ற வீடு நன்றாக இல்லாமல் இருந்தாலும் கூட தன்னுடைய காரகத்துவங்களை ஒரு கிரகம் கொடுக்க கடமைப்பட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சுக்கரன் கலத்தர காரகன் என்று சொல்லப்படக்கூடிய திருமணத்திற்கு காரணமானவர். இப்போது காரணத்தை பார்த்து விட்டீர்கள். திருமண காரணம், எப்போது ஒருவருக்கு திருமணம் தாமதமாகின்றது, ஏழாம் பாவகத்திற்கு இவர்தான் அதிபதி. ஏழாம் பாவகம் எனப்படுகின்ற ஏழாம் வீடு, இந்த வீடு அமைப்புகளை, இந்த கிரக காரகத்துவங்களை முடிச்சுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வீடு அமைப்புகளுக்கு வரப்போறேன். வீடு அமைப்புகள்னா அந்த ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். 1 முதல் 12 வீடுகளின் செயல்பாடுகள், ஏற்கனவே மேஷம் ரிஷபம் போன்ற வீடுகளின் தன்மைகளை சொல்லிவிட்ட நிலையில் ஆதிபத்தியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1-2 பாவகங்கள் இன்னும் எதுவென்று நாம் சொல்லலை. மேஷம் என்ன செய்யும், ரிஷபம் என்ன செய்யும் என்பதை நம்ம தெளிவாக பார்த்துருக்கிறோம். இந்த மேஷம் ரிஷபம் ஒன்றாக வரும்பொழுது, இரண்டாக வரும்போது என்ன அமைப்புகளை செய்யும் அப்படிங்கிறத கிரக காரகத்துவங்களை முடித்து விட்டுத்தான் வீடுகளின் ஆதிபத்திய அமைப்புகளுக்கு வருவோம். அங்கே ஏழாவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் பாவகத்தின் சொந்தக்காரன் சுக்கரன். எவர் ஒருவருக்கு ஏழாம் வீடு, இந்த இடத்துல ஏன் அந்த ஸ்பெஷலா இதை வந்து இந்த இடத்துல நிலைநிறுத்துறேன்னா, உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வந்தவங்களே ஆன்லைன் வகுப்பில் இருக்கக்கூடிய இத்தனை இவங்களுக்கும் மிக முக்கியமான கேள்வியாக வர்றது நாளே நாலு கேள்வி தான் வரும். எப்போ கல்யாணம் ஆகும், ஒருவருக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது எப்போது கிடைக்கும் என்பதை உணர வைப்பவர் சுக்கரன். இதில் நீடித்த தாம்பத்திய சுகம்னு ஒரு வார்த்தை போடுவேன், நீடித்த தாம்பத்திய சுகம். உண்மையில் மனிதராக பிறந்தவர்கள் அனைவருமே ஒழுக்கமானவர்கள் அல்ல. எங்கோ ஒரு இடத்தில் ஒரு 5% பேர், 10% பேர் வேண்டுமானால் நம்முடைய சமூகத்திற்கு பயந்து அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காமல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம். நான் வேறு சில நிலைகளில் என்னுடைய எழுத்துக்களில் கூட பிருத்தகரியுடைய சில, அதாவது ஒரு புரட்சிகர ஞானியாக இருந்த பிருத்தகரியுடைய சில இதை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அந்த அவருடைய அமைப்பின்படியே சில இதெல்லாம் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால்,
இந்த நான்கு இடங்களும் இவருக்கு பகை விடுங்கள். இந்த நான்கு இடங்கள்ல இந்த இதுவும் இதுவும் பகை தன்மை தான், இங்க உச்சம், அதனால இங்க பகை தன்மை வராது. இது வந்து உச்சமான நிலைமை. குருவின் வீடு பகை பகைத்தன்மை உள்ள வீடு, ஆனா பகை வீடு அல்ல. இங்கே அவர் உச்சமாகிறார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுக்கிரன் இங்கே இருக்கும் பொழுது சூரிய சந்திரன்களையும் செவ்வாயமும் பகைவர்களாக கொண்ட சுக்கிரன் இங்கே இருக்கும் பொழுது இங்கே ஏற்கனவே பகை நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ஏற்கனவே பகை நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த அமைப்பின் அடிப்படையில ராகு சுக்கிரனோட கேது சேர்ந்தா அப்படி ஒன்றும் பெரிய தொல்லைகள் இருக்கா. சனி இவர்களோடு இணைந்து இது அவருக்கு ஆகாத பாவகமும் ஆகி, ஒருவேளை ஏழாம் இடத்திலேயே இருக்கிறார், ஒருவேளை ஏழாம் இடத்திலேயே இருக்கிறார், லக்னாதிபதியாகவே ஏழாம் இடத்தில் இருக்கிறார். இது போன்ற அமைப்புகளில் அவர் தன்னுடைய இயல்பு என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய காரகத்துவங்களை சுக்கிரன் தர முடியாத முழுமையான ஒரு அமைப்பில் இருப்பார். ஆகவே சுக்கிரன் ராகு எத்தனை டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார் என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதைப் போலவே இங்கே ஒட்டு மொத்தமாக போட்டேன், ஆனா ஒரே ஒரு ராகு கூட மட்டும் அவர் இணைந்திருக்கிறார். எப்படி கணிப்பீங்க? இந்த அமைப்புகளின் அடிப்படையில நம்ம சுக்கிரனை புரிஞ்சுக்கலாம். இது பாவத்துவ மதிப்பெண், பாவத்துவ தோராயமான மதிப்பெண். என்னுடைய மனதுக்கு ஏற்றார் போல இதை நான் போட்டிருக்கிறேன். நான் ஜோதிடத்தை புரிந்து கொண்ட அமைப்பில் இது சுக்கிரனோடு இணைகின்ற கிரகங்களில் சுபத்துவ பாவத்துவ தன்மையை பொறுத்து கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிரக பதம் ஸ்தானபலம் திக்பலம் திருப்பலம் கால அயன சேஷ்ட பலங்கள், கால அயன சேஷ்ட பலம். இது எல்லாத்தையும் தனியா ஒரு கிளாஸா எடுக்கிறேன். இதை வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கலாம். அதாவது நான்கு ஐந்து ஆறு, இந்த ஆறும் சேர்ந்து ஆறு ஷட்னா ஆறு ஷட் ஆறு ஆறு விதமான ஷட்பலம். ஒரு கிரகம் ஆறு விதங்களில் பலமடைகிறதாக சொல்றது. அப்ப இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், இந்த ஆறு விதங்கள்ல பலமடைகிறதா சொல்லும் போது இந்த ஸ்தான பலம்ன்றதுலதான் நம்ம சொல்லிட்டோம், ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம். இப்ப இந்த ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்பதற்கு நான் என்ன கொடுத்தேன், 100 மார்க் சுக்கிரனுக்கு, எந்த கிரகத்துக்கு அப்படித்தான், 60 மார்க் 80 மார்க் கொடுத்தேன். அப்ப சுக்கிரனுடைய பலத்தை திக்பலம் என்கின்ற அமைப்பிற்கு வந்தவுடனே நான் என்ன சொன்னேன், டக்குன்னு அப்படியே ஒரு இடத்துல மாறுறேன், ஸ்ட்ரக் அடிக்கிறேன். 20 மார்க்கை தான் சிம்மத்துல கொடுத்தேன் சுக்கிரனுக்கு. ரிஷபல பொதுவான சுக்கிரனுக்கு ரிஷப லக்னத்துல 20 மார்க் கொடுத்த நிலைமையில பொதுவான சுக்கிரனுக்கு சிம்ம வீட்டில் நான் 20 மார்க் கொடுத்தேன். சூரியனை சந்திரனை அவர் மிகுந்த எரிச்சல் தன்மையோடு அணுகக்கூடியவர் என்பதால் அவருக்கு ஆகாத எதிரி கிரகத்தில் முதன்மையாக சூரியனும் இரண்டாவதாக சந்திரனும் மூன்றாவதாக செவ்வாயும் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய வீடுகளில் சுக்கிரன் ஒரு விதமான ஒரு எரிச்சல் ஒட்டுகின்ற ஒரு விதமான நிம்மதியற்ற மன சூழ்நிலையில இருப்பார். இதைத்தான் நீங்க
பகைத்தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட அமைப்பு இல்லை, அதாவது எல்லா வட்டங்களையும் எல்லா அடுக்குகளையும் பார்த்தே தீர வேண்டிய சாஸ்திரம் இது. ஸ்தானபல அடுக்கு இதற்கு உள்ளே ஷட்பல அடுக்கு, அதற்கு உள்ளே திருப்பல அடுக்கு, இது ஷட்பல அடுக்கு. புரியுதா பாருங்க. அதனை அடுத்து பார்வை பலம் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பல அடுக்கு. ஒரு கேஷினோவுக்கு போறோம், இதை புரியுதா பாருங்க. அதாவது ஸ்தானபல அடுக்கு மேலே இருக்கின்ற ஒரு சூழலில் அதனை அடுத்து ஷட்பல அடுக்கு அங்கே அமைகிறது. இந்த ஷட்பல அடுக்குல ஸ்தானபலத்தில் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அந்த கிரகத்திற்கு நீங்கள் எத்தனை மதிப்பு கொடுக்கிறீர்கள், அதே இடத்தில் அந்த ஷட்பல அடுக்கு எத்தனை அமைப்பில் பொருந்தி வருகிறது, அதை போலவே பார்வை பலம் என்று சொல்லப்படக்கூடிய திருப்பல அமைப்புகள் எங்கே எப்படி பொருந்தி வருகிறது என்பதையும் நீங்கள் பொருத்தி பார்த்துத்தான் ஒரு கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கிறதையே கணிக்க முடியும். மேம்போக்காக ஒரு உச்சம் நீச்சத்தை வைத்து ஒரு கிரகம் நீச்சம் அடைந்து விட்டது அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்க, நீங்கள் சொன்னாலே புரியாது. பெரும்பாலான இன்றைக்கு இருக்கின்ற தங்களை ஜோதிடர்களாக கருதி கொள்பவர்கள் அவ்வளவு பேர் என்ன தப்பு பண்றோம், அப்படியே அவர் உச்சமாயிட்டாரு அவர் நீச்சமாயிட்டாரு, உச்ச கிரகம் பலன் தரல நீச்ச கிரகம் பலன் தரல அப்படித்தானே போய்கிட்டு இருக்கு. ஆக